எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, 2021 வருடம் ஜனவரி மாதம் வந்து 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பற்றி ஃபஸ்ட் இப்போ பார்த்துடலாம். முதல்ல வந்து மாத தொடக்கத்திலே வந்து மேஷத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் வந்து இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க. ரிஷபத்தில் ராகு பகவான் இருக்காருங்க. கடகத்தில் சந்திரன் வந்து மாத தொடக்கத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். விருச்சிகத்தில் கேது இருக்கார். அவர் கூடவே வந்து சுக்கிரனும் வந்து சேர்ந்திருக்காங்க. மேலும் இந்த சுக்கிரன் வந்து ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வந்து விருச்சிகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி போகிறாருங்க. இந்த மாதம் முழுவதும் வந்து அவர் தனுசு ராசியிலே இருக்கார். தனுசு ராசியில் சூரியனும் புதனும் வந்து மாத தொடக்கத்தில் வந்து சேர்ந்திருக்காங்க. ஜனவரி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு வந்து புதன் வந்து மகரத்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் வந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி போகிறாங்க. இங்கே ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வந்து மகரத்தில் குரு, சனி, சூரியன், புதன் வந்து ஒன்றா சேர்றாங்க. இப்போது துலாம் ராசிக்காரங்களுக்கு 2021 வருடம் ஜனவரி மாதம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். துலாம் ராசி, துலாம் ராசியில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இந்த துலாம் ராசி வந்து கால புருஷனுக்கு 7வது வீடாக வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசியில் வந்து சித்திரை 3-4 நட்சத்திர பாதங்களும், சுவாதி 4 நட்சத்திர பாதங்களும், விசாகம் 1-3 நட்சத்திர பாதங்களையும் வந்து கொண்டுள்ளது. இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் வந்து ஜனவரி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 3வது வீடான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போகிறாருங்க. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சகோதரர்களால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆதாயங்கள் வந்து இந்த மாதம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட முயற்சிகள் வந்து வெற்றியை கொடுக்குங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாட்களாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஈடேறாமல் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் கூட வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து கைகூடி வருங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் மனசில் வந்து ஒரு உற்சாகமும் ஊக்கமும் வந்து அதிகரிக்குங்க. ஒரு விதமான தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுங்க. அதன் மூலமாக வந்து எட்டா கனியை கூட வந்து நீங்கள் வந்து எட்டி பிடிக்க போகிறீங்க. மேலும் ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாருங்க. இதனால் வந்து தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வேலை செய்கிற உடன் பணியாளர்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. மேலும் உங்களோட மேல் அதிகாரிகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து பாராட்டையும் பெறுவீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதன் மூலமாக வந்து அதற்கேற்ற பலனையும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து பெறுவீங்க. ராசிக்கு 4வது வீடான கேந்திர ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க. அதே போல் 7வது வீட்டில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காருங்க. இந்த குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் வந்து ஏற்படுதுங்க. இதன் மூலமாக வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களோட மனைவி வழியில் வந்து சொத்து சேர்க்கை வந்து இந்த மாதம் வந்து ஏற்படுங்க. அவங்க மூலமாக வந்து நிறைய ஆதாயமான பலன்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஏற்பட போதுங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியிலே இருக்கிற ஆண் பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் வந்து அதற்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு திருமணத்திற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுங்க. மேலும் துலாம் ராசியில் இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதம் வந்து வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்குங்க. மேலும் சிலருக்கு வந்து சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கான யோகமும் வந்து ஏற்படுங்க. மேலும் துலாம் ராசியில் இருக்கிற கணவன் மனைவிக்கு இடையே வந்து இதனால் வரைக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இப்போ சரியாகுங்க. ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையாக வந்து வாழ்க்கையை வந்து நடத்துவாங்க. மேலும் ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து குழந்தை பாக்கியம் வந்து ஏற்படுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பணப்பற்றாக்குறை அப்படின்றது உங்களுக்கு ஏற்படாதுங்க. பண வரவு ரொம்ப தாராளமாக இருக்குங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாங்க. ஆனால் வரக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து சேமித்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மார்க்கெட்டிங், ஷேர் மார்க்கெட், அப்புறம் ரியல் எஸ்டேட் போன்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு லாபகரமான மாதமாக இருக்குங்க. அதனால் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய லாபத்தை வந்து அதில் ஒரு 20% வந்து ஏதாவது வந்து அநாத ஆசிரமத்துக்கோ அல்லது வந்து ஊனமுற்றோருக்கோ வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்களோட ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இப்போ சரியாக்குங்க. உங்களோட ஆரோக்கியத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இப்போ தென்படுங்க. மேலும் ஒரு சிலர் வந்து சளி, காய்ச்சல், இருமல் போன்ற உடல் உபாதைகளால் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதற்கான தீர்வு வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க.
மேலும் எண்ணெயில் செஞ்ச பொருட்களை வந்து அதிகமாக சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு எது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோ அது மாதிரி உணவுப் பொருட்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புலையும் சரி விளையாட்டிலும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து இப்போ சிறந்து விளங்க போகிறீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இது நாள் வரைக்கும் வந்து சோம்பேறித்தனமாக இருந்த மாணவ மாணவர்களை கூட இப்போ வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக எழுந்து காலங்காத்தாலே வந்து படிக்க உட்காந்துருவாங்க. இது நாள் வரைக்கும் இருந்த மந்த நிலை வந்து இப்போ வந்து இருக்காதுங்க அவங்களுக்கு. மேலும் படிப்பில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் 1, 2, 3, ஜனவரி 11, 12, ஜனவரி 23, 26, 27. அதிர்ஷ்டம் இல்லாத நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் 24, 25. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை, பச்சை, அப்புறம் வந்து நீலம். அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு, இளஞ்சிவப்பு, அப்புறம் வந்து மஞ்சள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.